அன்பர்களே மாணவ செல்வங்களே, இன்றைய காணொலியில பத்தாம் வகுப்போட ஐந்தாவது ஏழில் முதல் செயல் பகுதியாகிய நீதி வெண்பா என்னும் செயல் பகுதி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிசி தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்ற நம்ம தமிழாசிரியர் சேனல் பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லணும் உங்களுக்கு வந்து சேரும். அங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பத்தாம் வகுப்போட ஐந்தாவது ஏழின் செயல் பகுதி நீதி வெண்பா நூல் குறித்து நூலாசிரியர் குறித்துமான தகவல்களை நூல் வெளி பகுதியில் பார்க்கலாம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் ஒரு காலம்னு பார்க்குறப்போ 1874 முதல் 1950 வரை கன்னியாகுமரி மாவட்டம் இலாடக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்துக்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இலாடக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. சதாவதானம் என்பது ஒரே சமயத்தில் 100 செயல்களை செய்வது, 100 கலைகளை செய்வது. அவ்வாறு செய்பவர்களுக்கு சதாவதானி என்ற பட்டம் வழங்குவாங்க. நமது செய்குத்தம்பி பாவலரும் சதாவதானி என்ற பட்டம் பெற்றவர். இவரது ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இலாடக்குடி. 15 வயதிலேயே செயல் ஏற்றம் திறன் பெற்றவராம். எவ்வளவு இளம் வயதிலேயே செயல் ஏற்றம் ஆற்றல் பெற்றிருக்கான்னு பாருங்களேன். சீராபுராணத்துக்கு உரை எழுதியுள்ளார். செய்குத்தம்பி பாவலர் உமர் புலவர் எழுதிய சீராபுராணத்திற்கு உரை எழுதியுள்ளார். 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பட்டம் பெற்றார். அது எங்க நடந்துச்சு அப்படின்னப்போ 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்துல இது வந்து இந்த நிகழ்வானது நடந்தது. இவர் நினைவை போற்றும் வகையில் இலாடக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. அவர் பிறந்த ஊர்ல வந்து அவருக்குன்னு ஒரு மணிமண்டபம் கட்டிருக்காங்க. அவர் பேர்ல ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கு. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. செய்குத்தம்பி பாவலர் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அவர் எழுதுன நூல் தான் இந்த நீதி வெண்பா என்னும் நூல். இந்த நீதி வெண்பா பாடல் வழியாக நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத அந்த நுழையும் முன் பகுதி பேசு. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். கற்றவர்கள் சொல்லும் அறிவுரையின்படிதான் ஆட்சி அதிகாரம் நடந்தது. அரசன் கூட வந்து கற்றவர்களை மதித்தான் அப்படிங்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிற திருக்குறள். தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படிங்கிறது திருவள்ளுவர். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். கல்வியையும் கல்வியை கற்றவர்களையும் போற்றுவது தமிழர் மரபு. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் மண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். இப்ப அறிவு எப்படி இருக்கும்? பூக்கள் தோறும் அடிச்சென்று எப்படி வண்டு தேன் உண்ணுமோ அது போல நூல்களை தேடி தேடி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறதுதான் இந்த நீதி வெண்பா பாடலோட பொருள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ரொம்ப அழகான வரிகள், ரொம்ப எளிமையான வரிகள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி கல்வி என்ன செய்யும் அப்படிங்கிறப்போ அருளை பெருக்குது. அருள் என்பது இங்க இரக்கம் கருணை வச்சுக்கலாம் இல்லையா. சக மனிதனின் பால் கழிவிறக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ அந்த அருளை பெருக்குவது உலகத்திற்கு எனக்கு தேவை அதுதானே, கருணை தானே. இப்போ இந்த அருளை பெருக்குவது கல்வி. அதன் மூலமாக என்ன நடக்குது? அறிவை அருளை பெருக்குவதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ அறிவை திருத்துகிறது, அறிவை சீராக்குகிறது. கல்வி அறிவை சீராக்குகிறது. கல்வியோட வேலைகள் என்னென்ன? அருளை பெருக்குவது, அறிவை திருத்தி சீராக்குவது, அடுத்து மருளை அகற்றி அப்படிங்கிறாங்க. மருள் என்றால் மயக்கம் என்று பொருள். அறியாமை, அறியாமையாகிய இருளை அகற்றுவது கல்வி. அது மயக்கம் அப்படின்றது இங்க அறியாமை தான் பொருள் எடுத்துக்கணும். மருள் என்றால் மயக்கம் என்று பொருள். மயக்கத்தை அகற்றுகிறது. மயக்கம் என்பது அறியாமை. உடலுக்கான மயக்கம் அல்ல, அது சிந்தனைக்கான மயக்கம் அறியாமைங்கிறது. அந்த சிந்தனை மயக்கத்தை அகற்றுவது கல்வி. அடுத்து மதிக்கும் தெருளை அறுத்துவதும் அப்படிங்கிறான். அறிவுக்கு தெருள் என்பது அறிவு. அறிவுக்கு தெளிவை தருவது கல்வி. அருளை பெருக்குது, அறிவை சீராக்குது,
அறியாமையை அகற்றுது, அறிவுக்கு தெளிவு கொடுக்குது, அது மட்டும் இல்ல ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவது. ஆவி என்றால் உயிர்னு அர்த்தம். உயிருக்கு அறிய துணையா இருப்பதும் ஆவிக்கு அருந்துணையாய் துணையா இருந்து இன்பம் தருவதும் இது கல்வி மட்டும்தான். அதனால் அந்த கல்வியை நாம் போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருளை பெருக்குவதும், அறிவை சீராக்குவதும், அறியாமையை அகற்றுவதும், அறிவுக்கு தெளிவை கொடுப்பதும், ஆவிக்கு உற்று துணையாய் இருந்து இன்பம் கொடுப்பதும் கல்விதான். அதனால அந்த கல்வியை நாம் போற்ற வேண்டும். அந்த கல்வியை போற்ற வேண்டுமானால் நாம் நூல் பலவற்றை தேடி தேடி கற்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலோட ரொம்ப எளிய விளக்கமாக நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்த்தோம்னா, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ஆவிக்கு துணையாய் இருக்கிறது மட்டும் இல்லாம இன்பத்தை கொண்டு வந்து பொருத்துவதும் கல்விதான். அதனால் அந்த கல்வியை போற்ற வேண்டும், கல்வியை போற்றி கற்க வேண்டும் நூல் பல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதாவதானம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சதம் என்றால் நூறு என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெழுத்திலே சதாவதானம் எனப்படும். இப்போ இந்த சதாவதானத்தில் இருக்கவங்க தலை சிறந்தவங்களா இருக்கவங்க எப்படி இருக்கும்னா, கல்வி அறிவில் புலமை இருக்கவங்களா இருக்கணும், நினைவாற்றல் அதிகமானவர்களா இருக்கணும், நுண்ணறிவில் தலை சிறந்தவர்களாக இருக்கணும். இது மூணும் ஒரு சேர பெற்றவர்களுக்கே இந்த சதாவதானம் என்னும் கலை கைவரப் பெறும். அந்த கலையில் வல்லவர் தான் நமது நீதி வெண்பாவின் ஆசிரியர் காப்பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். இத்துடன் இந்த செய்யும் பகுதியை நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளில் அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.